ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா சலம் குக்கிங். ஆனால் ஏசு கிருஷ்ணன் சமாதானம் உள்ள இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு போர் அடிச்சிருச்சா, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் திட்டுறாங்களா? அப்போது நீங்கள் இன்னைக்கு நைட்டேவும் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் எளிமையானது, மிகவும் ஆரோக்கியமானது. இந்த ரொம்ப அருமையான, எளிமையான, ஆரோக்கியமான சட்னியை எனக்கு சொல்லிக் கொடுத்த முகிலுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் முகில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் சட்னி வைக்கிறதுக்கு குக்கரில் 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்க. ஒரு 10 வெள்ளைப்பூடு பற்களை தோல் நீக்கி போட்டுக்கோங்க. 10 வத்தலை இது கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளம், மண்டை வெள்ளமோ இல்லைனா அச்சு வெள்ளமோ கொஞ்சமாக நுணுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு குக்கரை மூடிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 விசில் வந்துருச்சு. விசில் போனதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் குக்கரை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. இது இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு, இது நல்லா ஆறட்டும், கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறொரு பவுலில் மாற்றிக்கலாம். நொடியில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை. ரொம்ப வித்தியாசமான சுவையாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த சுவை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் வந்து தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஆரோக்கியமான குக்கர் சட்னி மணக்க மணக்க நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சட்னியை வச்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட வந்து என்னமா இது, தினம் ஒரே சட்னின்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக சட்னியை வச்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. இந்த குக்கர் சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த குக்கர் சட்னி. செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ இதே ஸ்டைலில் குக்கர் சட்னியை செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னியை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா சலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பி சசிகலா ஃப்ரான்சிஸ் பார்க்கணும்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.